ராசி சார்ட்ட தான் கேட்கணும். ராசி சார்ட் ஏதாவது ரெண்டு விஷயம், இவங்க வந்து அரசியல் படிக்கணும் இனிமே தான், கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து அவங்க சமூக அந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும் சொல்யூஷன்லாம் சொல்கிறாங்க. சற்றே திரும்பி பார்த்தா அவர் கேம்பெயினும் பண்ணலை, அவரும் வரலை, ஆனால் அவர் கொடி பயன்படுத்தப்பட்டது, அவருடைய புகைப்படம் பயன்படுத்தப்பட்ட போது கிட்டத்தட்ட ரூரலில் வந்து 100க்கும் மேற்பட்ட கவுன்சிலர் ஜெயித்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கூட ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தார், பாராட்டிலாம் அமைச்சார். ஸோ அதற்கு முன்னதாகவே இவங்க சொல்லக்கூடிய அந்த அரசியலை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே மக்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, விஜய்க்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறத மறுக்க முடியாது. தனிப்பட்ட நபர்களினுடைய அந்த வளர்ச்சி என்பது விஜயினுடைய அந்த அவரோடு சார்ந்து இருக்கிற அந்த இயக்கத்துக்கு பயன்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டும் ஊடாடி தான் இருக்குது. விஜய்ங்கிற பெயரை சொல்லி மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நீங்கள் இறுதிட்டு சொல்ல முடியாது. அதை விரும்புகிறவர்கள் தனிநபர்களாக நின்றார்கள், அவருடைய வந்து ஆலோசனை இருந்தது, அவ்வளோதான் அது ஒர்க் ஆகும். அப்படியே விஜய் வந்து கை கொடுத்துட்டாரு உடனே விஜயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒன்று, விஜய்க்கும் அரசியலுக்கும் வந்து ஒரு முடிச்சு போடுறன்னு கிடையாது. அவர் ஆல்ரெடி அரசியல் தான் இருக்கார், ஆல்ரெடி அரசியல் களத்தில் தான் இருக்கார். என்ன அரசியல்? ஆமாம், அவர் அரசியல் களத்தில் தான் இருக்கார். அவர் அரசியல் சிம்பிள்கூட பாருங்கள், 158 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் ஆதரிக்கிறாருன்னு சொன்னால் நான் இருக்கேன், நான் அரசியல் தலைவர்களுக்கு மாலை போடுங்க நான் இருக்கேன். ஒரு அனிதா நீட்டு தேர்தல் அனிதா வந்து இறந்து போயிட்டேன் நடுவில் போயிட்டு அந்த இடத்துல தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த அனிதா நீட்டெல்லாம் 2 வருஷம் முன்னாடி நடந்தப்போ களத்தில் காணப்பட்டார் வெகுவாக. இந்த கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பெருசாக எதிரையும் பங்கேற்பு இல்லை, நம்ம அதை பார்த்தோம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அரசியலில் தான் இருக்கார் அப்படின்னா ஏன் அவர் வந்து, நான் முதல்ல கேட்ட கேள்வி தான், அவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ட்வீட்டோ ஒரு அறிக்கையாகவோ எதுவுமே இல்லாமல், ஏன்னா ரொம்ப சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாரோ, புஷி ஆனந்த் பேர்லேயே வச்சுட்டு நாளைக்கு வரலனா கூட கேட்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் விஷயத்தில் பார்த்தோம், எல்லாமே தமிழர் விமானியன் முன்னாடி நின்று விஜய் வந்து அப்பா வந்து அரசியல், அவருடைய நீதியின் மறுபக்கத்தில் ஆரம்பித்ததுலேருந்தே அவருடைய படம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கேள்வி கேட்பது சமூகத்தின் பால் இருக்கிற அந்த கேள்விகள் நியாயங்கள் வந்து கேட்டு வந்தார். அவருடைய பிள்ளைங்க அவர் இன்னொன்று நம்பர் ஒன் இடத்துல போயிருக்கார். எம்ஜிஆருக்கு காலகட்டம் வேறு, விஜயகாந்த் காலகட்டம் வேறு, ரஜினிகாந்த் காலகட்டம் வேறு, விஜய் காலகட்டம் வேறு. அரசியல் செய்கிற போது எம்ஜிஆர் செய்கிற போது ஒரு இயக்கத்தோடு துணையோடு நின்றார். விஜயகாந்த் அவர்கள் தனியாக நின்று ஒரு இயக்கமாக மாறினார். ரஜினிகாந்த் வந்து அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் முயற்சித்து பார்த்தார். விஜய் அது கூட இல்லை, பயப்படுறார். ஏன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியோடு சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் திமுகவில் உதவி இருக்கார், போக முடியாது. ஏடிஎம்கன்னு சொன்னால் எப்படி போனால் சிக்கலாகிடும், அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. வேறு தேசிய கட்சிக்கு போகலாமான்னு சொன்னால் அதுவும் சிக்கல். எனவே அவர் தனித்து நின்று களமாடுகிறார். ஆனால் தன்னுடைய செல்வாக்கை தனித்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக காயில் நடத்துகிறார். தனிப்பட்ட செல்வாக்கு அவங்க ராஜஸ்ரீ மேடம் தான் சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படிப்பட்ட செல்வாக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஓட்டு அரசியல்னு வரும்பொழுது உங்களுக்கு சார்ந்த ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. சீமானவர்கள் எல்லாம் இருக்குது சார். எக்ஸாம் எழுதும்போது பரீட்சை கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்களா? விஜய் என்ன விஜய் மட்டுமா? தமிழ்நாட்டில் ஆளாக இல்லை, ஏன் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் வர்றாரு? அவருக்கு விரும்புகிற ஒரு ஆள் வந்து பின்னாடி இந்த இயக்கிறார். இன்னொன்று, விஜய்கிட்ட இவ்வளவு வாக்குகள் இருக்கிறது, இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் மன்றம் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. நிறைய கட்சிகளுக்கு கட்டமைப்பே இல்லை, விஜய்க்கு இருக்கு. விஜய் பேசும்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறமாவே சினிமாவிலிருந்து வரக்கூடிய பிரபலங்களை இவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு தகுதின்றது எதிர்பார்க்க ஆரம்பிச்சு. எனக்கு என்ன குரல் கொடுத்த, என் சம்மந்தமாக என்ன பேசுனீங்கன்னா, களத்தில் இறங்கி பேசக்கூடிய சீமான் அவர்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் தான் ஓட்டு பர்சன்டேஜில். கமலஹாசன் அவர்களும் வேகமாக வந்தாலும் இன்றைக்கி சவுட்டில் அடித்த பந்த மாதிரி திருப்பி வந்து அவர் மையம்னு சொன்னவர் இன்றைக்கி வேறொரு பக்கத்துக்கு தான் போய் வாக்கு சேகரிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ரஜினிகாந்த் நான் வரவே இல்லைன்னு கை தூக்கிட்டார். ஆக சினிமாக்காரர்களுக்கான அந்த கிரேஸை நாங்கள் திரையில் ரசிக்கிறோம், விசில் அடிக்கிறோம், எக்ஸ்ட்ரா காசு கூட டிக்கெட் கொடுக்குறோம், ஒரு மணிக்கு கூட காலை வந்து படம் பார்க்குறோம், ஆனால் ஓட்டு மட்டும் கேட்காதீங்கன்ற தெளிவு மக்கள் வந்துட்டாங்களா? விஜயை வந்து நேரடியாக களமாடி முதலமைச்சர் ஒருவார் இடத்துக்கு வரல, அப்படி பேசாதீங்க. விஜய் ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். அவர் தேவைப்படுகிற போது யாரோ ஒருவரிடம் சேர்ந்து கொண்டு களமாடுவதற்கு தயாராக முஸ்தீபாக இருக்கார். அவர் இப்போயே வந்துட்டாரெலாம் சொல்ல வரல, எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட பலம் இருக்குது, தேவைப்பட்டால் வருவேன் என்பதை வைத்துக்கொண்டு சினிமாவிலையும் ஜெயிக்கிறார். இப்போ ஒன்று, இந்த சோஷியல் கமிட்மெண்ட் உள்ள ஹீரோஸ் மட்டும்தாங்க வந்து நம்பர் ஒன்னாக வர முடியும். நீங்கள் வந்து கத்தியில் வந்து வந்து தண்ணீர் பிரச்சனை பேசணும், அலைக்கட்டி பரிசு பேசணும், நாளைக்கு கனிம வளங்களை வந்து சூறையாடுறாங்கன்னு அதை பற்றி பேசணும், இப்படி பேசுகிறவர்கள் எம்ஜிஆர் அப்படி பண்ணிட்டு இருந்தார். அது போன்ற ஒரு குறியீடுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் திரையில் களமாடினால்தான் நம்பர் ஒன்னாக வர முடியும். இதை விஜய் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணிக்கிட்டே இருக்கார். அதோட கூடுதலாக அதையும் அரசியலுக்கு பயன்படுத்தினால் என்ன என்று சில குறியீடுகளை அப்பொழுது பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது குறியீடுகளுடைய யுத்தம். இதற்கு பிற்பாடு வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால்
அவர் களத்தில் தயாராக இருக்கிறார். தேதி தான் குறிக்கல. அவருக்கு பின்னாடி இன்றைக்கி வராதவங்களாம் வரலாம், நாளைக்கு வெவ்வேறு கட்சிகள் இருப்பவர்களே பின்னாடி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற ஒரு கட்டமைப்பு. இப்போ நீங்கள் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே ஒரு 2-2.5 வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே கட் காப்பி பேசா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேசப்பட்டது. அதாவது வருவார், வந்தார், அவர் பின்னாடி எல்லா கட்சியும் வரப்போகிறார்கள். இது வந்து நாம் அவர் முஸ்லீம்களாக சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் அரசியலுக்கு பயன்படும் என்று செய்து கொண்டிருக்கிறார். அது அவர் பயன்படுத்துகிறார் இல்லையான்றது விஜய்கிட்ட. இப்போ 2017 விஜய் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது நான் அரசியலுக்கு வருவது உறுதி, இங்கே வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து விவாதம் தொடங்குறது முதல்லேருந்து சொன்னேன், அவர் வரமாட்டார், அவர் நல்ல பேரை கெடுத்துக்கொள்ள மாட்டார், அவர் எல்லோரும் வந்து முந்தி தள்ளுகிறார்கள், வரமாட்டார்னு சொல்லி A to Z நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். நான் வருவார்னு சொல்லவே இல்லை. இப்போ விஜயகாந்த் இன்கான்ட்ராஸ்ட் விஜயகாந்த் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து மதுரைக்காரன் சார் சொன்னால் முன்னெடுத்து வச்சு வச்சு ஜெயிச்சு விளையாட்டு போவார், அது மாதிரி கிடையாது. களம் இப்போ இவங்க கூட கேரவான் லீடர்ஸாக இருக்கிறாங்க. எனக்கு பொறுத்த விஜய் பற்றி பேசும்போது கூட என்னென்ன தோணுச்சுன்னா, இன்னும் இன்னும் புழு மாதிரி கூட்டு புழுலே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மக்கள் மேலே வந்து விரும்புகிறேன்னு சொன்னால் இறங்கி வாங்க, மொதல் சிஸ்டம் எனக்கு கேரவான் வேணாம், அவன் வெயில் எனக்கு பிடிக்கும், என்னை ஃபாலோ பண்ணுற ரசிகனுடைய வெயில் எனக்கு பிடிக்கும், உழைக்கிற தயாரிப்பாளர்கள் உதவுவேன் என்று சொல்லுகிற இடத்துல வந்தாலே பெரிய புரட்சி சார். அது பண்ண மாட்டாங்க, அதனால தான் டவுட் வருது. நீங்கள் மக்கள் கட்சி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் வேறு மாதிரி வாழ்க்கையை வாழறீங்க, உங்கள் சௌகரியத்துக்காக எங்களை பயன்படுத்துகிறீங்க என்கிற கேள்வியும் அவர் முன்னால் இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் தவிர்த்து கொண்டே வரணும். ரஜினிகாந்த் விஜயகாந்த் தாண்டி நான் ஏன் கமலஹாசன் திருப்பி உங்கள்கிட்ட வரன்றது உங்களுக்கே தெரியும். கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கடந்த ஒரு 4 வருடத்தில் பேசாத விஷயம் இல்லை. எல்லா விஷயத்துக்குமே அட்லீஸ்ட் அவர் ட்விட்டர் வாயிலாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு தன்னுடைய அந்த சமூக அக்கறையை சொல்லிக்கிட்டே வந்து மன்னிக்கணும், அவர் கிராமத்தினுடைய வரப்புகளில் சென்றடையவில்லை. நான் இன்னைக்கு அதை கொஞ்சம் சொல்கிறேன், அவர் அறிவு தளத்தில் பெயர் வாங்கி இருக்கிறார், அந்த ஓட்டு வந்து அது கூட இன்னும் விஜய் பண்ண ஆரம்பிக்கலையே சார். அவருக்கு அறிவு தலைமை இல்லை சார், அவருக்கு பப்ளிக்கில் இருக்காங்க அவர் ரசிகர்கள், ஆணு பொண்ணு பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் அவர் விரும்புகிறாங்க. அது ஓட்டாக மாறுமான்றது வேறு விஷயம். அவரை விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ரெண்டு பேராக இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவிலையும் கட்டமைப்பு இருக்குது, மக்கள் இயக்கம்னு இருக்குது. இவை கூர்ந்து கவனித்து சரியாக அமைத்தால் அரசியலுக்கு வர பயன்படும். வர்றாரா இல்லையா வரணுமான்றதெல்லாம் அவர் சொந்த பிரச்சனை. ஆனால் வந்தால் 100 கேள்விகள் தொடங்கும். நீ என்ன பண்ண, பேசின, ஏன் இங்கே வந்து கிராமத்தில் வந்து களமாடலை, ஏன் வரலை, சும்மா அறிக்கை மட்டும் விட்டுருந்தேன். அப்போ ராஜேஸ்வரி போல ஒவ்வொரு தெருவிலிருந்து ஒரு கேள்வி கேட்பார்கள், அதுக்கு அவர் தயாராக இப்போ மாற்றி. அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் அரசியலுக்கு அவர் விருப்பமாக அவர் வருவார், இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது, நம்பர் 1 ஆக்டர் எல்லாம் பேசணும். பட் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இது நாள் வரை இல்லாத மக்கள் இயக்கத்தில் ஏதோ நேற்று தான் மக்கள் இயக்கம் தொடங்கின மாதிரி, இன்று தான் அம்பேத்கரை பார்த்தது போலும், இன்றைக்கி அம்பேத்கருக்கு மாலை, இன்றைக்கு தீரன் சின்னமலை மாலைன்னு சொல்லும் பொழுது, இது அந்த இடத்துல தான் அந்த ரசிகர்களை அரசியலுக்கு தயார்படுத்துகிறாரன்ற கேள்விக்குள்ள கண்டிப்பாக தயார்படுத்துறாரு சார். ஒரு குழப்பம் இல்லை சார். அவர் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பேசக்கூடிய அவர் வந்து நீ போ, எதையும் கமிட் பண்ணிக்காத என்று தான் சொல்லி அனுப்பிடுவார். அது நியாயம் தான். நான் பார்த்துக்கிறேன், புஷியானந்த் சொல்லுவார், நீ போய் போய் பேசிட்டு எனக்கு சார்பாக நில்லு, எதுவும் கமிட் பண்ணிக்காது என்று தான் சொல்லியிருப்பார். நியாயம்தான். நமக்கு தெரிகிறது அவர் அரசியல் களத்துக்கு வருவதற்கான எல்லா முஸ்லீம்களும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான வெற்றிடம் இன்னைக்கு அதெல்லாம் வெற்றி யாருக்காகவும் எதுவும் காத்திருக்காது. அரசியல் வந்து திடீர் தலைவர்கள் வருவாங்க, நாளைக்கு வந்து ராஜேஸ்வரி மேடம் கூட திடீர்னு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக களத்தில் இருக்காங்க. இன்னும் மேலே மேற்கொண்டு வரலாம், யாராவது அவளை பயன்படுத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் கிராமத்தில் இறங்கி பணியாற்றினால்தான் உங்களுடைய சக்தி என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு வில்லேஜிலையும் ஒவ்வொரு தெருவிலையும் உங்களுக்கான ஆட்கள் இருக்கிறாங்கிறது தான் விஜய்க்கு பலம். அந்த பலத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பது அவர் அரசியல் சாணக்கியத்தனமாக இருக்கிற சந்திரசேகர் அப்பா சொல்லிக் கொடுக்கலாம், அப்பா மூலமாக புசியானம் சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி பிரேக்கு பொறுத்தவரை ஒரே கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி அவருக்கு வந்து 120 கோடி சம்பளம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. நாளைக்கு எல்லாத்தையும் உதறிட்டு அப்பா மக்கள் சேவை மகேசன் உதரமாட்டார் உதர முடியுமா? உதரமாட்டார். அதுக்கான காலம்லாம் போயிடுச்சு. நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணுன்னு சொல்லி கமலஹாசனே வந்தார். நீங்கள் உதறி வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எம்ஜிஆர் ஆகிடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் விஜயா தான் இருக்கணும். விஜயகாந்தே அப்படி தானே சார் பீக்கில் இருந்தப்பே கரியர் விட்டுல வந்தார். விஜயகாந்த் கிராமத்தில் நடந்துக்கிட்டு சார் அவர் வந்து தெருவில் படுத்துவார் சார். அவர் ஒரு கேரவான் பார்க்கல சார், மக்களோட மக்களாக இருந்து சாப்பிட்றதோட சாப்பிட்டுட்டு வந்து வேச்சியை மடித்து கட்டிக்கிட்டு நடிகர் சங்கத்தில் இறங்கி பண்ணவர் சார். அதெல்லாம் விஜய் பண்ணலை. சரி, பண்ணால் நல்லது. நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், ரசிகர்கள் எப்படி இருக்கணும் என்ன. பட் விஜய் அப்படின்னு வரும்பொழுது தொடர்ந்து அந்த கான்ட்ரவர்சி வந்து அவர் தேடி போகிறவர்களே அவரை தேடி வருது. பார்த்தீங்க, ஒரு ரெய்டுக்கு அப்புறமா ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு படங்களுக்கான பிரச்சனைகள் வருது, அவர் பேரை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க, அதுதான் என் பேர், அது இயல்பு, யதார்த்தமாக அதான் என் பேருன்னு சொன்னார். ஆக அவரை கண்டு ஒரு சில பேர் இல்லைப்பா இது பிரச்சனை, இது இப்பயே இப்படியே வச்சுக்கணுன்ற
மாதிரி அவர் இன்டிமிடேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல விஜய் இருக்காரோ? இல்லை, விஜய் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தினுடைய ஒரு தலைமை தாங்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஐக்கான், அதை குறைச்ச மதிப்பிட முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசனும், ரெண்டு பேரும் வந்து அரசியல் வந்ததுனால களமே வேறு, அதனால் ஒருத்தர் வரல அப்படின்றதுனால இன்னொருத்தர் வந்து வேறு இடத்துல சேர வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏன்னா ஆப்போனண்ட்டு கிடையாது. இப்போ விஜய் இருக்கார், விஜய்க்கு இதே பிரச்சனை தான் ஆரம்பிக்கும் போது. விஜய்க்கு ஈக்குவலாக சினிமாவிலேருந்து இன்னொரு அரசியல் களத்துக்கு வந்தால்தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வளம் வரும், இல்லைன்னா பேசப்பட்டு அமைதியாகிடுவார். ஏன்னா இவர் நினைக்கிற மாதிரி வெறும் ஃபுட்பால் கிரவுண்டில் இவர் மட்டும் அடிக்கிறவர் கிடையாது. இங்கே மிகப்பெரும் சித்தாந்தங்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. ஒரு பக்கம் திருமாவளவன் இருக்கார், இன்னொரு பக்கம் சீமான் இருக்கார், இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் இருக்குது, இப்போ பிஜேபி இருக்குது. பிஜேபி இன்னும் குட்டி கட்சி மாதிரி எகிரெகிரி வேறு குதிக்கிறாங்க. அப்புறம் திராவிட கட்சிகள் திமுகனா திமுக இருக்குது, 2-70% வச்சுக்கிட்டு இருக்கு. மீதி இருக்கிற 30% 10% சீமான வச்சுருக்காரு. மீதி இருக்கிற 20% தான் நீங்கள் இப்பொழுது அரசியல் வந்தால் கூட களமாட முடியும். கிட்டத்தட்ட 6-10% எடுத்துக்கலாம்னு வச்சுங்க, அது வெற்றி பெறுவதற்கு போதாது. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தவங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக வரலாமே ஒழிய வெற்றி பெற இடத்தை இது போகாது. இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்திலும் இதே பேசப்பட்டது, ஆனால் அவர் அதிக வாக்குகள் எங்கேருந்து மன்னிக்கணும். எம்ஜிஆர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதை அண்ணா சொன்ன இதய தெய்வம் இதயமாக இருந்தார். அவர் இதய கனியாக இருந்தார். அவங்ககிட்ட இருந்து அப்படியே ஒரு 60% அப்படியே வந்து அண்ணா. அப்படி விஜய் இல்லை. விஜய் எந்த ஒரு கட்சிக்குமோ எந்த ஒரு சித்தாந்தத்துக்கும் ரஜினிகாந்த் துணையாக இல்லை. இல்லை, ரஜினிகாந்த் வருவேன்னு சொன்னப்போ வெற்றிடம் இருக்கு நான் வருவேன் சொன்னப்போ இதே வார்த்தையை பேசப்பட்டது. அப்போ நிறைய பேசுனது என்னன்னா, பல கட்சிகள் இருந்து விஜயகாந்த் ரஜினிகாந்த் ரசிகர் அப்ப அப்படியே கொத்தா வர போறாங்க, அவர் பிள்ளை அவருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி விஜய்க்கு இல்ல, அவர் வந்திருந்தால் களம் வேற, அவர் யார் பக்கம் சேர போறாருலாம் வேற அணி இருந்தது, அது வேற. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, விஜய் தனித்து நிற்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வர்றாரு வந்துடுவார் பண்ணுவார் பின்னாடி நானே கூட சொன்னேன் ஒவ்வொரு தெருவுக்கும் ஆள் இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அரசியல் களம் என்பது இங்கே சித்தாந்த ரீதியில் வேற மாதிரி இருக்கு, அது வேற மாதிரி பவர்ஃபுல். நீங்கள் வந்து என்ன கையாட்டிடலாம் முடியாது, களமாடி இருக்கணும், கேள்வி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எங்கே போனான்னு கேட்பாங்க, பதில் சொல்லணும். அப்புறம் நீங்கள் ஜனங்களோட ஒட்டி இருந்தாலும் கேட்பாங்க, பதில் சொல்லணும். தெரு தெரு வாம்பாங்க, பதில் சொல்லணும். நீங்கள் கேரவாரத்துலாம் பண்ண முடியாது, உங்களுக்கு கூட்டம் கூடும், ஓட்டாக மாறாது. 5-6 மிஞ்சி போனால் 10 போகாது. வெற்றி பெறுகிற இடத்தை போகணும்னா சார் பாவம் இல்லை. இல்லை, நான் இப்போ நாம் எல்லாருக்கும் சொல்கிறது தான், என்ன நீங்கள் 70% திராவிட கட்சி வச்சிருக்கு, ஏன் பிஜேபி முட்டி மோதுது, 3-5 கிடைக்கல. ரைட்டு, ஆக சீமான் போராடி இப்போ 10% வந்திருக்காரு. ஆக 60-75 மேலே நீங்கள் அரசியலுக்கு தனித்து வந்தால் தோற்று போவீர்கள். சார், சில வினாடிகள் தான் இருக்குது, உறுதியாக சொல்கிறேன். எஸ்ஏ சந்திரசருடைய பிள்ளை நம்முடைய விஜய்க்கு அரசியல் கனல் இருக்குது, அதை எப்படி சரியாக கொண்டு போகிறார் என்பது தான் முக்கியம். ரொம்ப கவனமாக களவாடணும், பொய்யற்ற தமிழக மக்களுக்கு உழைக்கணும் சார். திராவிட சார்